வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவில் என் தம்பி பற்றிய ஒரு சிறப்பு பதிவு உங்களுக்காக. நடிகர் திலகத்தின் நடிப்பை பற்றி எழுதுவதற்கு முன் என் நண்பன் ஒருவன் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம், 1964 முதல் 1974 வரை எந்த சிவாஜி படத்தையும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். காரணம், உடல் மெலிந்து ஸ்லிம்மாக இளமையான சிக் என்ற நடிகர் திலகத்தை பார்ப்பதற்கே போகலாம் என்றான். ஒரு பிரபல ஒளிப்பதிவாளர் சொன்னதையும் இங்கே சொல்ல வேண்டும். தமிழ் சினிமா நடிகர்களேயே கேமரா மூலமாக எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் அழகாக தெரியக்கூடிய ஒரே முகம் நடிகர் திலகத்தின் முகம்தான் என்றார் அவர். என் தம்பி பார்க்கும் எவரும் இந்த இரண்டு கருத்துக்களையும் ஆமோதிப்பர். நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அவருக்கு இந்த ரோல் எ ஸ்ட்ரோல் இன் தி பார்க் அவ்வளவு லகுவாக கையாண்டிருப்பார். சின்ன விஷயம் என்றாலும் அதை உன்னிப்பாக உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியவர் என்பதற்கு இந்த படமும் ஒரு சான்று. முதல் பகுதியில் ஒரு செல்வந்தர் வீட்டு மகன், நடுவில் நாடகக்காரன், பிறகு மாளிகையில் நடிக்க வந்தவன், இறுதியில் உண்மையான கண்ணனாக வெளிப்படுவது. இப்படி ஒரே கேரக்டர் பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தும். தங்கை பாசத்தை வெளிப்படுத்த அவருக்கு சொல்லியா தர வேண்டும். போலியோ பாதித்த ரோஜா ரமணியின் மேல் கொண்ட பாசம் எந்த இடத்திலும் மெலோ டிராமாவாக போகாமல் கச்சிதமாக செய்திருப்பார் நடிகர் திலகம். முத்துநகையை பாடலில் கண்ணலகையும் கையலகையும் முகத்தில் தவழும் ஆனந்த புன்னகையோடு பாடிவிட்டு அடுத்த வரியில் காலழகு பார்த்தால் என்று காலை பார்த்துவிட்டு சற்றென்று புன்னகை மறைந்து கண்ணில் நீர்கட்டி நிற்க, இது ஒரே ஷாட்டில் வரும். பார்ப்பது அந்த கண்ணீர் கன்னத்தில் வழியாமல் தன்னை சமாளித்துக் கொண்டு அடுத்த வரியை பாடுவது என்பது அந்த யுகக் கலைஞனுக்கு மட்டுமே சாத்தியம். அதுபோல் படத்தில் இரண்டு டூயட்கள். முதல் பாடலில் அடியே நேற்று பிறந்தவன், அரிஸ்டோக்ராட்டிக் பிஹேவியர் என்றால், இரண்டாவது பாடலில் ஐயையோ மெல்லத்தட்டு, வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியாத வேஷம் போட வந்த ஒரு நாடக நடிகன் எப்படி தடு மாறுவான் என்பதை அசலாக செய்திருப்பார். இந்த படத்தில் ஸ்டைலுக்கு ஒரு புதிய பாடமே நடத்தியிருப்பார் நடிகர் திலகம். இரவு வெகு நேரம் கழித்து வரும் தம்பியிடம் விசாரிக்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் நாட்காலியில் உட்கார்ந்திருக்கும் ஸ்டைல் சூப்பர். கந்தப்பா கண்ணனாக மாறி பங்களாவில் நுழையும் காட்சி, வாசலில் வந்து நிற்கும் ஸ்டைல், அதைத் தொடர்ந்து உள்ளே நடந்து வரும் ஸ்டைல், இவை அனைத்திற்கும் தியேட்டரே அதிரும். வெகு நாட்களுக்கு பின் அவர் கத்தி சண்டை போட்ட படம். இதில் முதலில் கத்தி விடுத்து நிற்பதில் ஆகட்டும், பின் படிகளில் ஏறி சென்று இடது கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு இரண்டு ஸ்டெப் தாவி தாவி கத்தியை வீசும் போது தியேட்டரே ரகலையாயிருக்கும். தம்பியின் மீது காட்டும் பாசமும் பரிவெல்லாம் அவருக்கு மிக மிக சாதாரணம். நாடக நடிகனாக வரும்போது லைவ்லியாக செய்திருப்பார். நாடக மேடையின் மீது அவருக்கு இருந்த பக்தி அவரது வசனங்களிலும் உடல் மொழிகளிலும் வெளிப்படும். சங்கரதாஸ் சுவாமிகள் சொன்ன வசனங்கள் எல்லாம் ரத்தத்தில் ஊறியிருக்கு. அவருக்கு இயல்பாக இருந்த நகைச்சுவை உணர்ச்சிக்கும் இந்த நாடக கலைஞன் ரோல் மிகவும் உதவி செய்தது. தெற்கத்து கல்லனடா பாடலுக்கு அவர் ஆடும் நடனம் அன்பிலீவபிள். தேர்ந்த நடன கலைஞரான ராஜா சுலோசனாவுடன் போட்டி போட்டு ஆடும் அந்த ஆட்டம் ஒரு நாடக கூத்தாடியை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். சரோஜா தேவி வருவார், வசனம் பேசுவார், பாடலுக்கு வாயசைப்பார். பாலாஜி தம்பி, பொதுவாகவே பாலாஜியின் உடல் மொழியில் தென்படும் திமிர் இல்லை, மெஜஸ்டிக் லுக் பணக்கார திமிரை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்துக்கு நன்றாக சூட்டானது. நாகேஷ், இந்த படத்தில் முழு நீள ரோல். கந்தப்பாவை கண்ணனாக மாற்றும் போதும், சினிமா பாட்டு பாடியே தன்னை கொள்ளும் மாமா பெண்ணிடம் சிக்கி தவிக்கும் போதும் ரசனையாக பண்ணியிருப்பார். பர்மா அகதி அப்பா மகளாக வீச்சையார் மாதவி எல்லார் ஈஸ்வரி பின்னணி குரலில் மாதவி பாடும் பிரபல பாடல்களின் இரண்டடிகள் எல்லாம் சூழ்நிலை கேட்ப அமைக்கப்பட்டிருக்கும். மேஜர் சுந்தரராஜன், பண்டரிபாய், சுந்தரிபாய், நாகையா போன்ற பாலாஜி படத்தின் ஆஸ்தான நடிகர்கள் எல்லோருக்கும் இதில் பங்கு உண்டு. பக்த பிரகலாதா மூலம் பிரபலமான பேபி ரோஜா ரமணி, போலியோ தங்கையாக வருவார். இந்த பேபி குமாரியான போதுதான் பாலாஜிதான் அவரது என் மகன் படத்தில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார். தங்கை என்ற ஆக்ஷன் பரீட்சை எழுதி பாஸ் செய்த பிறகு நடிகர் திலகத்தை வைத்து அடுத்த ஸ்டெப் எடுத்தார் பாலாஜி. அதுதான் என் தம்பி, மீண்டும் தெலுங்கு படம், ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் தெலுங்கில் தயாரித்த படம்.
இந்த ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் உரிமையாளர் வி பி ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் பின்னாளில் நடிகர் திலகத்தை வைத்து ஜெங்கல் தங்கராஜா, உத்தமன் மற்றும் பட்டா கத்தி பைரவன் படங்களை எடுத்தவர். அவரது மகன் ஜெகபதி பாபு தெலுங்கு ஹீரோ. முந்தைய படத்திலிருந்து நாஜகியும் வசனகர்த்தாவும் இதில் மாறினார்கள். கே ஆர் விஜயாவிற்கு பதிலாக சரோஜா தேவி, ஆரூர் தாசிக்கு பதிலாக ஏ எல் நாராயணன். பாலாஜியின் அபிமான நடிகையாக இருந்தவர் சரோஜா தேவி. அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். புதிய பறவைக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இடைவெளியில் நடிகர் திலகத்துடன் ஜோடி சேர்ந்தார் அபிநய சரஸ்வதி. அவரின் கல்யாணத்திற்கு பிறகு அவர் நடிகர் திலகத்தோடு மீண்டும் இணைந்ததும் இந்த படத்தில்தான். ஆலகாலா என்று பாலாஜியால் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஏ எல் நாராயணன். வசனம் எழுதுவதில் இவர் வாளி, அதாவது எதுகை மோடை தூக்கலாக இருக்கும். இந்த படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அனைத்து பாலாஜி படங்களுக்கும் எழுதினார். 1984 வெளியான விதி படத்தின் மூலமாக மீண்டும் ஆரூர் தாஸ் பாலாஜி கேம்பில் நுழைந்தார். படத்தில் சண்டை காட்சிகளே இல்லாமல், ஆனால் படம் முழுவதும் ரியாக்ஷன் மூட் என்று சொல்வோமே, அதை அதுவும் ஒரு குடும்ப கதையில் ஏ சி திருலோகச்சந்தர் செவ்வனே நிலை நிறுத்தியிருந்தார். படத்தில் வரும் கத்தி சண்டை, பிறகு இறுதி காட்சியில் 2-3 பஞ்சஸ் இவை மட்டுமே தான் இருக்கும். எந்த இடத்திலும் படம் போரடிக்காமல் போகும். கிளைமேக்ஸ் காட்சியில் பரம்பரை நகைகள் ஒரு பாலடைந்த கிணற்றில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த லாஜிக் சருக்களை தெலுங்கு மூலம் மறந்துவிட்டால் படத்தை ரசிக்கலாம். கவியரசர் வெள்ளிசை மன்னர் கூட்டணியில் பாடல்கள் பெரிய ஹிட். முத்து நகையே டி எம் சவுந்தரராஜன் 2 முறை வரும். முதலில் சந்தோஷமாக, இறுதியில் சோகமாகவும் மிகவும் ஹிட்டான பாடல் இது. அடியே நேற்று பிறந்தவள் நீயே டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா டூயட். மெலோடியில் எம் எஸ் விஸ்வநாதன் பின்னி இருப்பார். அதிலும் வாடைக்காற்றில் வெளியில் நின்றால் போர்வை போல தழுவிக்கொண்டு என்ற வரிகள் சுகமோ சுகம். தெற்கத்து கல்லனடா சீர்காழி பாடும் நாடக மேடை பாடல், தென்னாட்டு சிங்கமடா சிவாஜி கணேசனடா என்ற வரிகளுக்காகவே ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்த்தார்கள், கேட்டார்கள். ஐயையோ மெல்லத்தட்டு டி எம் எஸ் சுஷீலா டூயட், வெஸ்டர்ன் போல்க் இரண்டையும் மன்னர் அழகாக மிக்ஸ் செய்திருப்பார். வெஸ்டர்ன் மற்றும் டப்பாங்குத்து இரண்டையும் நடிகர் திலகம் மாறி மாறி ஆடும்போது இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். தட்டட்டும் கை தழுவட்டும் சுஷீலா, சரோஜா தேவியின் கூந்தலில் உள்ள பூவை சாட்டையின் மூலமாக பறிக்க சொல்லும் பரீட்சையின் போது வரும் பாடல் ஒரு ஃபாஸ்ட் பீட். சென்னையில் வெளியான 4 தியேட்டர்களிலும் மிட்லண்ட், அகஸ்தியா, ராக்ஷி, ராம் 8 வாரங்களை கடந்து ஓடிய படம். அதிகபட்சமாக மதுரை சென்ட்ரல் மற்றும் சேலம் சாந்தியில் 12 வாரங்கள் 84 நாட்கள் ஓடியது. மதுரையிலும் சேலத்திலும் ரிலீஸ் ஆன தியேட்டரிலிருந்து சிப்டான் அரங்குகளில் 100 நாட்களை கடந்தது. வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு எல்லாம் நிறைந்த லாபத்தை கொடுத்தது. மறு வெளியீடுகளில் சக்கை ஓடு போட்ட படம் இது. இதன் பாக்ஸ் ஆபீஸ் பற்றி பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். முன்பு மதுரையில் தேர்ட் பார்ட்டி ரிலீஸ் என்று ஒன்று இருந்தது. ஒருவர் விநியோகஸ்தராகவோ அரங்க உரிமையாளராகவோ இல்லாவிடனும் பட விநியோகத்தில் பங்கு கொள்ளும் முறை இது. விநியோகஸ்தரிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட படத்தின் பிரதியை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு வாடகைக்கு கொடுத்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் செய்து வரும் லாபத்தை எடுத்துக் கொள்வது. இதில் சிக்கல் என்னவென்றால், விநியோகஸ்தருக்கு வாடகை, தியேட்டருக்கு வாடகை, கேளிக்கை வரி, அதைத் தவிர போஸ்டர், பேப்பர், விளம்பரம், இந்த செலவுகள் அனைத்தும் போக வசூல் வந்தால் லாபம், இல்லை போனது போனதுதான். இந்த தேர்ட் பார்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டார்கள். விநியோகஸ்தருக்கு நன்கு தெரிந்த ஆட்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். இனி விஷயத்துக்கு வருகிறேன். 1982 எனது நண்பனின் அண்ணன் விநியோகத்துறையில் இருந்தார். அதை வைத்து எங்கள் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இதுபோல் அவ்வப்போது தேர்ட் பார்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் செய்து வந்தார்கள். ஒரு பெரிய படம் செய்ய வேண்டும் என்று ஆசை. சேது பிலிம்ஸ் பெரிய கம்பெனி, அவர்களிடம் சென்று பேசினார்கள். சிவாஜி படம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணம். மதுரையில் உள்ள அலங்கார் திரையரங்கு 1 வார காலம் ஃப்ரீயாக இருந்தது. இவர்கள் விநியோகஸ்தரிடம் தொகையும் பேசிவிட்டார்கள். ஆனால் என்ன படம் என்பது முடிவாகவில்லை. நண்பர்கள் ராஜா வேண்டும் என கேட்கிறார்கள். விநியோகஸ்தரோ அதை தவிர வேறு எந்த படம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி என் தம்பி பற்றி சொல்கிறார்.
பாலாஜி படம் எல்லாம் அவர்கள்தான் டிஸ்ட்ரிபியூஷன். ராஜா எப்போது வெளியிட்டாலும் வசூல் அள்ளும் என்பதால் வெளியாட்களுக்கு தரமாட்டேன் என்கிறார். மூன்று பேருக்கு என் தம்பி நன்றாக போகும் என்பது எண்ணம். நான்காவது நண்பருக்கு சந்தேகம், ஆகவே தடுத்து விட்டார். இவர்கள் வேண்டாம் என்று சொன்னவுடன் வேறு ஒருவர் விநியோகஸ்தரிடம் பேசி படத்தை வாங்கி அதே தேதியில் அதே அலங்கார் தியேட்டரில் ஒரு வாரத்துக்கு வெளியிட்டார். என் தம்பி படம் வெளியான வெள்ளிக்கிழமை மேட்னி ஷோ முதல் கடைசி நாளான வியாழன் இரவு காட்சி வரை மொத்தம் 23 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். தினசரி 3 காட்சிகளும், சனி ஞாயிறு 4 காட்சிகள். ஒரு வாரத்திற்கு 23 காட்சிகள். எல்லா செலவுகளும் போக 10,000 மேல் லாபம். 27 வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய தொகை இது. நண்பர்களால் வெகு காலத்திற்கு இந்த ஏமாற்றத்தை மறக்க முடியவில்லை. எப்போது மறுவெளியீடு கண்டாலும் வசூலை குவிக்கும் படம் என் தம்பி என்பதற்கு இது ஒரு சிறு உதாரணம். படத்தை நடிகர் தினத்திற்காகவே பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை எழுதியவர் திரு முரளி சீனிவாஸ் அவருக்கு சிவாஜி முரசுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.